நேற்றைய முன்தினம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த காங்கிரஸ் தொண்டர்கள் அடிபிடி தள்ளுமுள்ளு நடந்தது. அதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் ஐயா கே எஸ் அழகிரி அவர்கள் ஒரு தொண்டனை கன்னத்தில் அடித்ததே ஆகும். அதன்பின் அங்கே மோதல்கள் வெடித்தன, பின்விளைவுகள் மோசமாக நடந்தது. நாங்கள் நீக்கப்பட்ட வட்டார தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஆதரவாளர்களை திரட்டி சென்றோம். ஆனால் அதற்கு நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் தான் காரணம் என்று பொய்யான பிரச்சாரம் தெரிவித்தார்கள். அது கிடையாது. அவருக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் தொண்டர்களை அழைத்து சென்றோம். அங்கே நியாயம் கேட்க சென்ற இடத்தில் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் எங்களை ஒரு பொருட்டாக நினைக்காமல், எங்களை மதிக்காமல் ஒரு தொண்டனை கன்னத்தில் அடித்த காரணத்தினால் விளைந்த விளைவுகள் இவ்வளவும். பிறகு நாங்குநேரி தொகுதி எம்எல்ஏ ரூபி மனோகரன் அவர்கள் எங்களை அழைத்து கண்டித்து, நீங்கள் பிரச்சனை செய்தால் எனது தொகுதிக்கு தான் கெட்ட பெயர், ஆகவே எனது பேச்சை கேளுங்கள் என்று பலமுறை கூறி அனைவரையும் சத்தம் போட்டு அனைவரையும் ஒரு ஆதரவு ஆறுதல் சொல்லி அனுப்பி சத்தம் போட்டு கண்டித்து இடத்தில் அமைதியாக அனுப்பிவிட்டார்கள். இல்லை சார், வழக்கில் நாங்கள் கட்சி உள்கட்சி விரோதமாக செயல்பட மாட்டோம், கட்சியில் வலியுறுத்துவோம், எங்களுக்கு வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நிறைவேற்றப்படும் என்று நம்புகிறோம். ஆ, அதாவது இந்த 15ஆம் தேதி நாங்கள் சென்ற இடத்துல கலவரம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு முழு முதல் காரணமே கே எஸ் அழகிரி மாநில தலைவர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா தொண்டர்களை கையால் தாக்குனதுனால அடுத்தால அவர்களுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் இங்கேருந்து போனவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வாகனங்களை சேதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம். அதோடு மட்டுமில்லை, அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக. அடுத்ததாக அவர் பேச்சை கேட்டு இந்த மாதிரி இவர் கேபிகே ஜெயக்குமார் ஒரு கட்சிக்கு உழைக்காத நபர், தூண்டுதல்களை பேரில் மற்ற கட்சிக்காரங்களுக்கு பதவியை கொடுத்து உண்மையாக உழைக்கின்ற கட்சிக்காரங்களை புறம்பே தள்ளுகின்ற இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவர் போதும், அவர்களையும் உடனடியாக நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 24ஆம் தேதி நடவடிக்கை குழு வந்து விசாரிக்கின்ற பொழுது எங்களையும் அழைத்து எங்களிடம் விசாரணை செய்து அதன்பின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் போதும். அதாவது இந்த 15ஆம் தேதி நாங்கள் சென்ற இடத்துல கலவரம் ஏற்பட்டிருக்கு. இதற்கு முழு முதல் காரணமே கே எஸ் அழகிரி மாநில தலைவர் ஐயா அவர்கள் தான். ஏன்னா தொண்டர்களை கையால் தாக்குனதுனால அடுத்தால அவர்களுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் இங்கேருந்து போனவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வாகனங்களை சேதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம். அதோடு மட்டுமில்லை, அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக. அடுத்ததாக அவர் பேச்சை கேட்டு இந்த மாதிரி இவர் கேபிகே ஜெயக்குமார் ஒரு கட்சிக்கு உழைக்காத நபர், தூண்டுதல்களை பேரில் மற்ற கட்சிக்காரங்களுக்கு பதவியை கொடுத்து உண்மையாக உழைக்கின்ற கட்சிக்காரங்களை புறம்பே தள்ளுகின்ற இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அவர் போதும், அவர்களையும் உடனடியாக நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும். 24ஆம் தேதி நடவடிக்கை குழு வந்து விசாரிக்கின்ற பொழுது எங்களையும் அழைத்து எங்களிடம் விசாரணை செய்து அதன்பின் அவர்கள் நடவடிக்கை எடுத்தால் போதும்.